எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் நாகா. வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்றைக்கி என்ன சமையல்னா, ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் செய்முறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய சாம்பாரில் ஒரு வளவளப்பு தன்மையும் அதிகமான நல்ல டேஸ்டாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற இந்த இட்லி சாம்பார் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேஸ்டான சாம்பாரை வீட்டில் இட்லி தோசை பொங்கலுக்கு செய்ய முடியும். இப்போ நம்ம சாம்பாரோட செய்முறையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு 100 கிராம் அளவு துவரம்பருப்பை ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பையும் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துடலாம். இப்போ 2 பருப்பும் குக்கரில் சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு சின்ன துண்டு சவுச்சவ் காய் கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டட்டோ, இந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்து பண்ணும்போது சாம்பாரோட கன்சிஸ்டன்சி வேறு லெவலாக இருக்கும். அடுத்து ஒரு சின்ன சைஸில் கேரட், அடுத்து 1 கத்திரிக்காய், சின்ன சைஸில் 1 வெங்காயம், 1 தக்காளி, 1 சின்ன துண்டு பூண்டு, காய்க்கு பருப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வெந்தயம், மஞ்சப்பொடி, ஃபைனலாக 1 கட்டி பெருங்காயத்தில் 1 சின்ன துண்டு. இது எல்லாமே இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். பருப்பு காயெல்லாம் வேகணும். உங்களோட குக்கருக்கு தகுந்தது போல் விசில் வச்சு இறக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு 4 விசில் வச்சு கொடுத்து இறக்கியிருக்கேன். பருப்பும் காயும் நல்லா வெந்திருக்கும். மத்து வச்சு இல்லை மேஷர் வச்சு இல்லை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. சாம்பார் தாளிக்கிற ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணதுக்கப்புறம் கடுகு, கடுகு வந்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் சீரகம், காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 5-6 சின்ன வெங்காயம், லைட்டாக கலந்து எடுத்துக்கலாம். நறுக்கி வச்ச முருங்கைக்காயில் 5-6 துண்டு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி. தண்ணி ஊற்றி இந்த முருங்கைக்காயும் வெங்காயமும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடுத்து 1 சின்ன துண்டு புளி வந்து தண்ணியில் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன், கரைச்சி சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரெடிமேட் சாம்பார் பொடியில் 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இது ரெடிமேட் சாம்பார் பொடியோட தூள் தான். இது நல்லா கலந்துட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பையும் காயையும் சேர்த்துடலாம். சாம்பாரோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன்னா காய் பருப்பெல்லாம் சேர்த்து தான் கடைஞ்சி வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிடலாம். 1 கையளவு கொத்தமல்லி இலை போட்டு சாம்பாரை நல்லா மலமலமலன்னு கொதிக்க வைக்கலாம். சாம்பார் வந்து நல்லா மலமலன்னு கொதிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பாலையும் சேர்த்து சாம்பாரை சர்வ் பண்ணி பாருங்கள். சாம்பார் வேறு லெவலாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக 1 கொத்து கருவேப்பிலையை சாம்பாரில் போட்டுட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். நல்லா மெத்து மெத்துன்னு இட்லி தோசை பொங்கல் வடை உப்மா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.